हेलो फ्रेंड्स वनकम इदु उंगल क्रिप्टोजन तमिल ना उंगल युवा ओके இந்த வீடியோல ஒரு ஃபார்மிங் பத்தின வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். அதிலெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஏர்ட்ராப் பத்திலாம் நம்ம கொடுத்துருப்போம். முக்கியமான காயினோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதாவது இந்தந்த காயின்லாம் வந்து பை பண்ணுங்க, அது ஃபியூச்சர்ல வந்து அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன காயின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500, 300 அந்த மாதிரி பிரைஸ்க்குலாம் வாங்கியிருக்கோம். இப்போ ரீசனா அதோட பிரைஸ் எல்லாமே நல்ல ரைஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அதே போல் சின்ன சின்ன ஏர்ட்ராப்போட வீடியோ போட்டு உங்களோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ நான் முழுசாக என்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட முடியும். அதனால் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு வெப்சைட்டை வந்து நான் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்லக்கூடாது. காரணம் அது வந்து சரியான விஷயம் கிடையாது. அதனால் நான் அந்த வெப்சைட்டை பார்த்து ஒரு 1 or 2 weeks வந்து படித்து பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் முழுக்க முழுக்க எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், என்னோட பணத்தை தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுற கிரிப்டோவில். அது எப்படி இன்வெஸ்ட் ஆகுது, அது லாஸ் ஆகுதா இல்லை நல்ல லாபம் கிடைக்குதா அப்படிங்கிற என்னோட வந்து அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. இதை வந்து பேங்க் செக்டாரில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ பேங்க் செக்டாரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சரூபா லோன் தராங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வட்டி கட்டுறதுக்காக போகிறீங்க. பட் அந்த மாதம் உங்களால் பே பண்ண முடியல, அதுக்கு அடுத்த மாதம் வந்து நீங்கள் பே பண்ணலான்னு போகிறீங்க. அப்போது வட்டியோட அளவு 5000-5500 ரூபாயாக மாறி இருக்கும். ஸோ நீங்கள் கேட்பீங்க, சார் 5000 ரூபாய் தானே நம்ம பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் வந்து 500 ரூபா சேர்ந்து வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு வட்டி அப்படிங்கிறது என்னென்னா வட்டிக்கு வட்டி. ஸோ அப்படி தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து வங்கிகளில் வந்து நிறைய வந்து வந்து உங்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கூட்டு வட்டி உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் யோசிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர், நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் யோசிக்கணும். கூட்டு வட்டி கிடைக்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம பணத்தை வந்து மல்டிபிள் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருத்தரால் பணத்தை வந்து மல்டிபிள் அதாவது பல மடங்கு ஆக்க முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஒரு சில வழிகளில் பணத்தை வந்து 2 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து 10-15 வழிகளில் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பணத்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக கடின உழைப்பாலையெல்லாம் வந்து பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரேர் தான். நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஸ்மார்ட்டான வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இதே போல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஜெர்மன் அந்த மாதிரி நாடுகளில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 20% ஆஃப் அமௌண்ட்டு வந்து கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைனான்ஸோட சியூஓ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், நாடு வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நாடுகள் தங்களோட மொத்த முதலீடுகளில் ஒரு 10%, 5% அப்படிங்கிறத வந்து கிரிப்டோக்குள்ளே கொண்டு வந்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு சரியான நேரம் நீங்கள் வந்து காம்பவுண்டிங் அதாவது கூட்டு வட்டி பெறத்துக்கான கிரிப்டோவில் பெறத்துக்கான ஒரு நல்ல வழி. அதே போல் நவம்பர் 2 டிசம்பர் இந்த இயரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வருஷங்களிலும் அந்த நவம்பர் 2 டிசம்பர் அந்த மாதங்களை நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவோட லாபம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இப்போ ரீசனாக வந்து ஓரளவுக்கு ட்ரில்லியன் கணக்கில் மேலே வந்து கிரிப்டோவோட அசட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வந்து நிறைய பேர் அனலைசர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் நம்ம இந்த காம்பவுண்ட் கூட்டு வட்டி மூலமாக எப்படி வந்து நம்ம வந்து காசை வந்து மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், ஏப் ஸ்வாப் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப ட்ரஸ்டபுளான ஸ்வாப் தான் வந்து ஏப் ஸ்வாப்பு. ஏப் ஸ்வாப்பில் வந்து அந்த பனானா அப்படிங்கிற டோக்கனை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதோட நேட்டிவ் டோக்கன். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஏப் ஸ்வாப்போட ஒரு வீடியோ போடும்போது அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.3. ஸோ நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம், $1.3. இப்போ வந்து $2.4. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 1 லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நான் வீடியோ போட்டப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டபுளுக்கு மேலே மேபி இதோட விலை வந்து ஒரு கட்டத்தில் வந்து $11 மேலே இருந்துச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது $11 இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இறங்கினதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட முடியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், அது ஒரு வேலை ஹையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அது லோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதில் என்ன நடந்துச்சு, எனக்கு கரெக்டான ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து தெளிவான வீடியோ போட முடியும். இல்லைனா நீங்கள் தவறான நேரத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய அனுபவத்தில் நல்ல ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் தான் நான் வந்து வீடியோ போடுவேன். அதனால் வீடியோ டிலே ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபுளான வீடியோ கிடைக்கும். தேவையில்லாத மைனிங் சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட கிரிப்டோ இருந்துச்சு அப்படின்னா சில பேர் வந்து டிஆர்எக்ஸ் மைனிங் வெப்சைட் இருக்குது, பிஎன்பி மைனிங் வெப்சைட் இருக்குது, அதாவது மைனிங் வெப்சைட்னு சொல்லி போடுவாங்க.
ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற வெப்சைட்ஸ் வேறு, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மைனிங் வெப்சைட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற டிஆர்எக்ஸ் எல்லாமே நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் டெய்லியும் 5% வந்து தரதாக சொல்லுவாங்க. ஒரு 100 நாள், 200 நாள் அந்த மாதிரி அந்த ஸ்கீம் இருக்கும். ஒரு 15 நாள், 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மைனிங் வெப்சைட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மைனிங் வெப்சைட்ஸ், ட்ரஸ்டபுளான மைனிங் வெப்சைட்ஸ் வேணும், நீங்கள் மைன் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ட்ரஸ்டபுளான ஒரு 7-8 வருஷமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய மைனிங் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே போல் பேன்கேக் ஸ்வாப். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பேன்கேக் ஸ்வாப் வந்து எவ்வளோ ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதோட டோட்டல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதோட மொத்த தொகை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 trillion வரைக்கும் இருக்குது. ஸோ 10-11 trillion வரைக்கும் வந்து பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து இருக்குது. அதே போல் தான் ஏப் ஸ்வாப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-6 million அந்த இது வரைக்கும் வந்து அமௌண்ட் இருக்குது. இந்த வகையில் தான் இந்த நம்ம பேன்கேக் ஸ்வாப்பை வந்து எவ்வளோ ட்ரஸ்டபுளாக நம்புகிறோமோ, ஏப் ஸ்வாப்பை வந்து எவ்வளோ ட்ரஸ்டபுளாக நம்புகிறோமோ, அதே போல் தான் 1 inch. ஸோ 1 inch பார்த்திங்கன்னா TRC20, ERC20 அந்த மாதிரி கான்செப்டில் வரக்கூடியது. 1 inch வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இதெல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், அந்த வகையில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, மற்ற எக்ஸ்சேஞ்சில் இல்லாத ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு, அதில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேகாகோ. ஸோ PACOCA இது வந்து BSE பிளாட்ஃபார்மில் இருக்குது. இவங்க வந்து ஒரு ரொம்ப நாளாகவே இருக்காங்க, கிட்டத்தட்ட மார்ச்லேருந்தே இருக்காங்க. இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு BSE பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இவங்க நிறைய வாலெட்டில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க, புது புது விஷயங்களை வந்து இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி வசதியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட டீட்டெயில் நீங்கள் வந்து இவங்களோட ஃபுல்லாக வந்து இவங்களோட ட்விட்டர் பேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக வந்து அவங்க ஏர்ட்ராப்லாம் கூட கொடுத்தாங்க, பெரிய அளவுக்குலாம் வந்து கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. காரணம் வந்து இந்த காயினோட குவான்டிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், மற்ற காயினெல்லாம் விட இந்த காயினோட குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு 10 crore, அந்த 10 crore காயின் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. இப்போ டோட்டலாக எவ்வளோ சப்ளையில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். மறக்காமல் இதை வந்து காயின் மார்க்கெட் கேப்லையும் இருக்குது, காயின் ஜிகோலி இருக்குது, நீங்கள் அதில் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சொல்லணும்னா இந்த காயினோட அந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சோட ரெஃபரல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இதில் இது மூலமாக வந்து யாரையும் ரெஃபர் பண்ணி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வேளை மார்க்கெட்டராக இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ் இருக்காது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம், ரொம்பவும் சேஃபு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய வட்டி, அதாவது கிரிப்டோவுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அப்படிங்கிறது நீங்கள் எந்த பேங்க்லையும் எதிர்பார்க்க முடியாது அளவுக்கு நல்ல ஒரு வட்டி கிடைக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்வாப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, பிஸ்வாப் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏப்ஸ்வாப்போட வாலெட்டு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த ஸ்வாப்பிங் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சோட எல்லாத்துலேயுமே வந்து இவங்க டைப்பில் இருக்காங்க. அதே போல் இவங்களோட பேர்னிங் ஆப்ஷன், ஸோ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொன்ன ஒரு 10 crore காயினோ என்னமோ தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து ஒரு 800,000 காயினுக்கு மேலே, ஒரு 80,000 காயினுக்கு வரைக்குமே வந்து இவங்க வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், இவ்வளோ குவான்டிட்டியே உங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது, அந்த கம்மியான குவான்டிட்டியும் வந்து இவங்க பேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காயினோட வேல்யூ வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாகவே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் காயின் மார்க்கெட் கேபில் வந்து செக் பண்ணலாம். இந்த காயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட அதிகபட்ச விலை வந்து 11-12 rupees அந்த அளவுக்கு வந்து இந்த காயினோட விலை வந்து ஏறி இருக்குது. இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் 3.52 rupees இருக்குது, பட் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1.52 rupees இருந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கி தான் வீடியோ போட ட்ரை பண்ணேன், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, 3.52 rupees அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இவங்களோட எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வெப்சைடு, சோஷியல் மீடியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் எப்பயுமே ஒரு காயினை பற்றி செக் பண்ணும்போது கண்டிப்பாக காயின் மார்க்கெட் கேப் காயின் ஜி கோலையும் அதோட ஃபுல் அதோட முழு விளக்கத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்போ ஏறி இருக்கு, எப்போ இறங்கிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 rupees வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ சொல்ல போனால் நீங்கள் இந்த காயினை வாங்கி ஹோல்டு பண்ணாலே ப்ராஃபிட் தான், பட் இந்த காயினை நீங்கள் உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் அந்த காயினை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 24 hours எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு, அதோட மொத்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் கேப்போட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே நீங்கள் எந்த காயினை வந்து நீங்கள் பை பண்ணுறதா இருந்தாலுமே அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து, அதாவது நம்ம காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். மேக்ஸிமம் சப்ளை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், அதாவது அவங்க சொல்லியிருக்கிறத வந்து டோட்டல் சப்ளைங்கிறத விட மேக்ஸிமம் சப்ளை அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் தான் வந்து அதுக்கு மேலே அவங்க வந்து காயின் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் சப்ளையே வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து அவங்க பர்னும் பண்ணுறாங்க,
பர்ன் பண்ணுறது இல்லாமல் கரண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளைலையும் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க நம்ம யாரெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறமோ இன்வெஸ்ட் பண்ண அந்த காயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த காயின், இந்த காயின் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு காயின் தான். சீக்கிரமாகவே ஏப்ஸ் ஆப் வழக்கு அந்த டோக்கனோட அளவுக்கு, அந்த பனானா டோக்கன் வந்து எப்படி வந்து $3-2 மேலே போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுளில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் PACOCA அதோட ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு சில கம்பெனி வந்து அதோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வந்து அவங்களே வந்து சார்ட் மாதிரி போட்டு இந்த அளவுக்கு இந்த வேல்யூ போகும் அந்த வேல்யூ போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நிறைய வெப்சைட் வந்து சொல்லுவாங்க, ஒரு சில வெப்சைட் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அளவுக்கு அமௌண்ட்டை, ஸோ 2021, 2022, 2023, 2024 ஸோ 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 0.2 cents அப்படிங்கிறது உங்களுக்கு 14-15 ரூபா 2028 14-15 ரூபா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது ரீசனாகவே வந்து 12-13 ரூபா போயிட்டு வந்துருச்சு. நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம், இதில் இருக்கிறத விட கண்டிப்பாக அதிகமாக போகும். ஒரு காயினை பற்றி ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ நல்லா இருந்தால் தான் அதை பற்றி வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனே போடுவாங்க, அவங்க வெப்சைட்லேயே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த காயினை வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஒரு உண்மையான விலை ஒரு 2025 எவ்வளோ போகும், 2028 எவ்வளோ போகும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.